வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இந்த மனு தர்மம் இதை பற்றி தான் இந்த தொடர். இப்போ இந்த அத்தியாயத்தில் நாம் வந்து இந்த அது வேலி தாண்டுதல் பற்றி பார்க்க போகிறோம். த்விஜாதிகள் தன்றன் வருணாசிரம தர்மங்களை குறித்து விவாதப்பட்டால் நன்மையை கோரின அரசன் இது சரி என்றென்று தானாக தீர்மானிக்கக்கூடாது. அதாவது அரசன் வந்து த்விஜாதிகள்னா பிராமணர்கள், அதே போல் தன்றன்னா தன்னுடைய வர்ணாசிரம தர்மங்களை குறித்து விவாதப்பட்டால், அதாவது தகராறு வருதுன்னு வைங்க, எது கரெக்டு எது தப்புன்னு, அப்போது வந்து அரசன் வந்து தானாக தீர்மானிக்கக்கூடாது, அவளை கேட்டுண்டு தான் டிசைட் பண்ணணும். இதில் இது தவறு அது தவறு அப்படின்னு சொல்லக்கூடியவன் பிராமணனாக இருக்கும் பட்சத்தில் அப்படி வழக்கிடுகிற த்விஜாதிகளை, அதாவது பிராமணர்களை தக்கபடி பூஜித்து நல்ல வார்த்தையால் அவர்களின் கோபத்தை தணித்து பின்பு பிராமணர்களை வைத்து கொண்டு தீர்மானிக்க வேண்டியது. அதாவது இந்த ஜனநாயகத்தை பற்றி ஆப்ரஹாம் லிங்கன் சொல்வார், மக்களால் மக்களுக்காக மக்களிடையே அப்படின்னு. அது மாதிரி அந்த காலத்து அரசாங்கம்லாம் வந்து மொய்யால் அவாளுக்காக அவாளால் அவாளுக்கிடையே நடத்தப்பட்டது போல. அடுத்த பாயிண்ட், பிராமணன் சம்பளம் கொடுத்தேனும் கொடாமலேனும் சூத்திரனிடத்தில் வேலை வாங்கலாம். எப்படி? கூலி கொடுத்து, இல்லை கூலி கொடுக்காம கூட. இப்போ ஏதோ நம்ம நாட்டில் வந்து குறைந்தபட்ச கூலி, குறைந்தபட்ச வேலை நேரம் இதெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் மனு தர்மம் சொல்கிறது என்னடான்னா, சம்பளம் கொடுத்தேனும் கொடாமலேனும் சூத்திரனிடத்தில் வேலை வாங்கலாம். யார்? பிராமணன். ஏனெனில் எவன் சூத்திரன், பிராமணன் வேலைக்காகவே பிரம்மனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் அல்லவா. போச்சா? முடிச்சிட்டானுங்க. அடுத்தது, யுத்தத்தில் ஜெயித்து கொண்டு வரப்பட்டவன், என்னது, பக்தியினால் வேலை செய்கிறவன், பக்தியால் தன்னுடைய தேவடியாள் மகன், சின்ன வீட்டுக்கு பிறந்தவன், விலைக்கு வாங்கப்பட்டவன், ஒருவனால் கொடுக்கப்பட்டவன், குல வழியாக தொன்று தொட்டு வேலை செய்கிறவன், குற்றத்திற்காக வேலை செய்கிறவன் என தொழிலாளிகள் 7 வகைப்படுவர். அந்த காலத்தில் வேலைக்காரன்னா 7 வகை. 1, யுத்தத்தில் ஜெயித்து கொண்டு வரப்பட்டவன், பக்தியினால் வேலை செய்கிறவன். அதாவது இப்போ நம்ம நவீன அடிமைகள் இருக்கானுங்களே, சூத்திர தாய்க்கு பிறந்துட்டு அவளுக்கு குட்டி கழுவ தண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டுருப்பான், அது பக்தியால் வேலை செய்கிறவன். தன்னுடைய தேவடையாள் மகன், விலைக்கு வாங்கப்பட்டவன், ஒருவனால் கொடுக்கப்பட்டவன், குல வழியாக தொன்று தொட்டு வேலை செய்கிறவன், குற்றத்திற்காக வேலை செய்கிறவன், பனிஷ்மெண்ட் லேபர் என்று தொழிலாளிகள் 7 வகைப்படுவார்களாம். இங்கே பாருங்க, மனையாள் பிள்ளை, வேலைக்காரன், இவர்களுக்கு பொருளில் சுவாதீனம் இல்லை. இப்படி பொஞ்சாதிக்கு பிறந்த பிள்ளை, வேலைக்காரன், இவங்களுக்கு வந்து
பொருளில் சுவாதீனம் இல்லை, சொத்தில் பங்கு கிடையாதுறாங்கிறான், உரிமை கிடையாது. சுவாதீனம்னா உரிமை. இவர்கள் எப்பொருளை சம்பாதித்தாலும் அவைகள் அவர்களின் எஜமானையே சாரும். அதாவது எஜமான் உத்தரவின்றி தர்ம விஷயத்திற்கும் தங்கள் பொருளை செலவழிக்கக்கூடாது என்பது கருத்து. அடுத்தது, பிராமணன் சந்தேகமின்றி மேற்சொன்ன ஏழு வித தொழிலாளியான சூத்திரரிடத்தில் நின்று பொருளை வலிமையாலும் எடுத்து கொள்ளலாம். அப்படின்னா என்ன, அடிச்சு பிடுங்கிறது. எஜமானன் எடுத்து கொள்ளத்தக்க பொருளையுடைய அந்த சூத்திரர் தம் பொருளுக்கு கொஞ்சமும் சொந்தக்காரர் அல்ல. இப்போ ஒரு இடத்துல பார்த்தோம், கூலி கொடுத்து இல்லை கூலி கொடுக்காம வேலை வாங்கலான்னு. இப்போ ஏதோ அந்த கூட்டத்திலேயே கெட்டுப்போன ஐயர் யாராவது இருந்து கூலி கொடுத்து வேலை வாங்குறாரு, அந்த சூத்திரங்கிட்ட அந்த கூலி பணம் இருக்குதுன்னு வைங்க, அதை இன்னொரு பிராமணர் வலிமையாலும் எடுத்து கொள்ளலாம், அடித்தவும் பிடுங்கலாம். என்ன நியாயம் பாருங்கள். அடுத்தது, வைசியனையும் சூத்திரனையும் தன்றன் தொழிலை செய்யும்படியாக முயற்சியோடு அரசன் கட்டளை இடுக. வைசியன் வைசியனையும் சூத்திரனையும் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்துக்கிட்டான். தன் தொழிலை செய்யும்படியாக முயற்சியோடு அரசன் கட்டளை இடுக. நான் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா வைசியனுக்கும் சூத்திரனுக்கும், இல்லாவிடில் அவர்கள் உலகம் முழுமையையும் அழித்து போடுவார்கள். அப்போ என்ன அர்த்தம், அவா வந்து எப்போவும் ரெஸ்டில் இருப்பா, ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்டில் இருக்கிறது. அப்படி தான் ஆயா போய் சேர்ந்துருச்சு ஒய்யால். அடுத்தது இங்கே பாருங்க, கில்மா மேட்ரு. மாதர்னா பெண்கள், ஆடவரிடத்தில் ஆண்களிடம் அழகையும் பருவத்தையும் விரும்பாமலே ஆண் தன்மையை மாத்திரம் முக்கியமாக எண்ணி அவர்களை புணர்கிறார்கள். பெண்களை பற்றி எவ்வளோ உயர்வான அபிப்பிராயம் இருக்கு பார். பொம்பளை வந்து ஆம்பளை கிட்ட அழகையோ பருவத்தையோ விரும்புறது இல்லையா, ஆண் தன்மையை மாத்திரம் முக்கியமாக எண்ணி அவர்களை புணர்கிறார்கள். இதை அவரே சொல்லிட்டார், அவரே முடிச்சிட்டார் பஞ்சாயத்தை. மாதர்கள் அதாவது கர்ப்ப நிலையின்மையும் நிலையா மனமும் நண்பின்மையும் இயற்கையாக உடையவர்கள் ஆதலால் கணவனால் காக்கப்பட்டிருப்பினும் அவர்களை விரோதிக்கின்றார்கள். பொம்பளைய கணவன் காத்து கொண்டிருந்தாலும் அவர்களை விரோதிக்கிறார்களாம். ஒய்யால நீ வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கேன்னு வச்சுக்க, அடிமை என்னைக்காச்சும் வாய்ப்பு கிடைக்காதா ஆப்படிக்கலாமான்னு தான் பார்ப்பான். என்ன கேரக்டர் இதெல்லாம். மாதர்களுக்கு இந்த சுபாவம் பிரம்மன் சிருஷ்டித்த போதே உண்டானதென்று அறிந்து ஆடவர்கள் அவர்கள் கேளுறாமல் நடப்பதற்காக மேலான முயற்சி செய்ய வேண்டியது பை பர்தே. இங்கே வந்து இன்னொரு விஷயம் நல்லா கவனிக்கணும், நம்முடைய சகோதரிகள் பிராமண பெண்கள், நம்முடைய சகோதரிகள் நாட்டு பெண்கள், அவங்க இங்கிருந்து போனவங்க தான். அங்கேருந்து வரும்போது அவன்லாம் கையில் பிடிச்சிக்கிட்டு தான் வந்தான். நான் சொல்கிறது லக்கேஜை. இந்த பிராமண பெண்மணிகள் எல்லாம் நம் சகோதரிகள், அவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறான். இங்கே வந்து சூத்திர பெண்கள், வைசிய பெண்கள், சத்திரிய பெண்கள்னு சொல்ல, மாதர்களுக்கு இந்த சுபாவம் பிரம்மன் சிருஷ்டித்த போதே உண்டானது என்று அறிந்து ஆடவர்கள் அவர்கள் கேடுறாமல் நடப்பதற்காக மேலான முயற்சி செய்ய வேண்டியது. பார்ப்போம் அடுத்த வீடியோவில் தொடர்வோம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.